மலையக மக்களை மட்டும் குறிப்பாத்து பேசுறீங்க. ஏன்னா நான் பாராளுமன்றத்துக்கு வந்த முதல் நாள் அன்னைக்கு நான் சொன்னேன், நாங்க யாருக்கும் இழிவு கிடையாது, எல்லாரும் சமம்னு தான் நாங்க நினைக்கிறோமே தவிர நாங்களும் இலங்கையர்கள் தான். அதை விட்டுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், இல்ல ஒதுக்கப்பட்ட சமூகம்னா மலையக மக்கள் மட்டும்தான் நினைக்கிறோம். ஏன் நாட்டுல வேற யாருமே இல்லையா? நானும் பாத்துட்டு இருக்கேன், அப்பில இருந்து எல்லாரும் வராங்க சொல்றாங்க, மலையக மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க, மலையக மக்கள் பாவம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது முட்டாள்தனமான விஷயம் தானே. இன்னைக்கு மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் 135,000 பேர் வந்து தோட்டத்தொழில ஈடுபடுறாங்க வேலையில. அவங்களை தவிர எல்லாருமே வேற வெளியே வேலை வேலையில தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து சட்டத்துறையில இருக்காங்க, நிறைய பேர் வைத்தியர்களா இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை தடவை சொல்றது? ஆனாலும் நாங்க ஒதுக்கப்பட்ட சமூகம், இதை நம்மளே தன்னைத்தானே சொல்லிக்கும். இதா இருக்கிறதுல பெரிய கொடுமை. அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சாகணும். இன்னைக்கு வந்து மலையக மக்கள் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இந்த உயர் சபையில நான் இன்னைக்கு ஆணித்தனமா சொல்றேன், இன்னைக்கு இந்த நாட்டில் இலவச கல்வி வந்திருக்கனா அது மலையக மக்களோட வேர்வையும் ரத்தத்தினாலதான் தவிர வேற எதுனாலையும் இல்லை. அது யாராச்சும் ஒருத்தர் நிராகரிக்க சொல்லுங்க பாப்போம். இங்க அதை விட்டுட்டு வெக்கமே இல்லாம சொல்றாங்க ஒதுக்கப்பட்ட சமூகம் மலையக மக்கள். நாங்களும் எவ்வளவு தடவை தான் அடி வாங்கி கஷ்டப்படுறது? 30 வருஷம் போர் நடந்துச்சு, போர்ல ஈடுபடாம நாட்டை கட்டி எழுப்ப பார்த்தோம். மக்களுக்கு வந்து அவங்களோட இலவச கல்வி, இலவச சுகாதாரம், அதை அனைத்தையும் தரப்பாத்தோம். அது தப்பா? அதே நேரத்தில் எங்களோட சொந்த குடும்பத்தில இருந்து, ஒரு குடும்பத்தில் 5 பேர்னா 2 பேர் இந்தியாவில் இருப்பாங்க, 3 பேர் இங்க இருப்பாங்கன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதோட கொடுமை எது? எல்லாருக்கும் ஒப்பாரி கோச்சை பத்தி நல்லாவே தெரியும், தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதே வகையில் இதுல வந்து முக்கியமான காரணம் நம்மளோட பிரிவினம். இப்ப நான் இன்னொரு உதாரணம் தரேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க மலையக மக்கள்னா நுரையீரல் மட்டும்தான் வாழ்றாங்க, மலைய மக்கள் நுரையீரல் மாவட்டத்தில் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்கன்னு. நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்ல விரும்புறேன். இந்த இடத்துல மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் நாடளாவிய ரீதியில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. வடக்குலயும் இருக்காங்க, கிழக்குலயும் இருக்காங்க, கொழும்புல கூட இருக்காங்க. நான் பேரல அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு கொழும்புல இருக்க சில முக்கியமான தொழிலதிபர்களை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் கேட்டா கொழும்பு தமிழ், கொழும்பு தமிழர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட பூர்வீகம் ஏதாச்சும் ஒரு தோட்டமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட பாட்டன் வந்து கோட் சூட் போட்டிருப்பாரு பெரிய கண்காணின்னு சொல்லுவாங்க. இப்ப இவர் கோட் சூட் போயிட்டு போட்டிருக்காரு சிரேஷ்ட தொழிலதிபர் சொல்லுவாங்க. இதான் நம்ம மக்களோட பிரிவன். இதுல வன்னில நீங்க பாருங்க, வன்னில வந்து எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்காங்க, வடக்கு கிழக்கு எல்லாத்தையும் சேர்த்து பாத்துக்க. ஆனா இன்னைக்கு அந்த மக்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்ல. ஒரு கொடுமையான விஷயம், நான் பரந்தன் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்களோட. அங்க போய் பார்த்தா மக்கள் இருக்கிற நிலைமை ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கும் போது ஒரு இனம் நம்மளை அடிக்குது, அங்க போனாலும் இன்னொரு இனம் அடிக்குது, எங்க போனாலும் அடி வாங்கிட்டு இருக்க சமுதாயம் நம்ம கிடையாது. மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான ஐயா அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு, தமிழன் என்று சொல்லறா தலைநிமிர்ந்து நில்லறான். இன்னைக்கு தலைக்குடியில சமுதாயமா மாறிட்டு இருக்கோம், தைரியமற்ற சமுதாயமா மாறிட்டு இருக்கோம். அதனால